அப்போ ஒரு மனிதன் என்றால் அவன்கிட்ட வந்து கொள்கைங்கிறது தெளிவாகவும் சீராகவும் இருக்கும். நீங்கள் ஜெயலலிதா கிட்டே வந்து வந்ததாக சொல்கிறீங்க, யூ கிளைம் அண்ட் யூ செல்ஃப் ப்ரொக்ளைம் தட் யூ கேரி த லெகசி ஆஃப் ஜெயலலிதா, அண்ட் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ஃபைட் பிட்வீன் டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, ஹூ இஸ் கேரிங் த லெகசி ஆஃப் ஜெயலலிதா? வாட் இஸ் லெகசி ஆஃப் ஜெயலலிதா? மோடியா லேடியாங்கிறத லெகசி ஆஃப் ஜெயலலிதா. வாட் இஸ் லெகசி ஆஃப் ஜெயலலிதா? முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறை இனி செய்ய மாட்டேன், அது பாஜகவோட நான் வைத்த கூட்டணி என்பது தான் லெகசி ஆஃப் ஜெயலலிதா. அப்போ நீங்கள் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரிபியூட் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு ஜெயலலிதா? எது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னது, அவங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எது, அதுதானே? அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஜெயலலிதா இறந்ததை பற்றி காரணம் தெரியாது என்று ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சொல்கிறதோ, டு கன்வின்ஸ் அ பவர் சென்டர் என்கின்ற வார்த்தை ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்குது. பவர் சென்டரா சென்டர் பவரா என்று நான் அடிக்கடி கேள்வி கேட்பது உண்டு. அப்போது யார் கொன்றார்கள் என்று மக்களுடைய மன்னங்களிலே வந்து ரணமாக ஒரு எண்ணம் இருக்கிறதோ,